எதற்காக கருப்பு குழி அதை கட்டிட்டு தேர்தலை புறக்கணிக்கிறீங்க? ஒட்டுமொத்த சமூக உணர்வாளர்கள் அங்கே செயல்படுறாங்க, மக்கள் தன்னெழுச்சியாக இருந்திருக்காங்க. அரசை எதிர்த்து பண்றீங்க, அரசை எதிர்த்து என்பதை விட அப்படின்னா எதிர்கட்சிக்கு ஆதரவன் ஆயிரும். அப்படி இல்லை, நிலைப்பதற்கு காரணமாக இருந்த ஒரு சமூகத்தினுடைய கோரிக்கையை அவர்கள் வந்து கண்டுகொள்ளாமல் விட்டு போனது நம்பிக்கை துறவுமாக மக்களுக்கு படுகிறது. திரு ஜான் பாண்டியனும் டாக்டர் கிருஷ்ணசாமியும் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. ஆமா, கொடுக்க மாட்டாங்க. ஆமா, அதை கொடுக்க மாட்டாங்க. அதாவது கொடுக்க சொல்லி மக்களை கேட்க மாட்டாங்க. இருவரிடமும் இந்த கோரிக்கை தொடர்பான விஷயத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அரசியல் காரணங்களுக்காக சில மென்மையான போக்கை சில நேரங்களில் கடைபிடிக்க வேண்டியிருக்கு. சரி, அப்ப அது மறுக்க முடியாது. எனவே இந்த பாரம்பரியத்தை நம்ம உடைய இந்த சமூகம் எதற்காக பட்டியலில் வைக்கப்படுங்கிற கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் சரியான விடை யாரும் சொல்ல முடியல. சரி, சிலர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இல்ல எங்களுக்கு சலுகைகள் கிடைக்குதுன்னு பேசுறாங்க. இந்த சமூகத்திற்கு முரணாக செயல்படக்கூடிய சிலர் எங்கள் சமூகத்து மக்களை போல காட்டி கொண்டு பேசுகிறார்கள். இடைத்தேர்தலான பாதிப்பில்லையில ஏழு அமைச்சர் எதுக்கு விடுதலை ஜான் பண்ணியனவர்களை போய் சந்திக்க போறீங்க? என்னுடைய பேரை, என்னுடைய பிள்ளையினுடைய பேரை மற்றவர்கள் சுட்டுவதற்கு கூடாது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் தென்னக மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் திரு பேச்சிமுத்து நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு பேச்சிமுத்து சார். வணக்கம். வணக்கம். அடிப்படையில் நீங்க ஒரு பேராசிரியர், அதே மாதிரி தென்னக மக்கள் கட்சி புதிதாக தொடங்கப்பட்ட கட்சியா? இது புதிதாக தொடங்கப்பட்ட கட்சி. எப்ப இருந்து இருந்துட்டு இருக்கு சார்? இது வந்து ஏறத்தாழ 6 மாதத்துக்கு முன்னால திட்டமிட்டு தொடர்ந்து இந்த தேர்தலுக்கு பின்னால திட்டமிட்டு கொஞ்சம் இன்டலெக்சுவலான சமூக உணர்வுள்ள சமரசமற்ற சரி தன்னலமற்ற நபர்கள் எல்லாம் கூடி பேசி ஒரு முடிந்த முடிவுக்கு வந்து தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த 29ல தான் மதுரையில் தொடக்க மீட்டிங் போட்டோம், ஒரு கூட்டம் போட்டோம். அதில் வந்து பலருடைய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு தலைமை குழு இந்த முடிவுக்கு வந்து இப்போ இதை முன்னெடுத்து போகிறோம். நாங்குநேரி விக்கிரவாண்டி தேர்தல் அந்த காலத்துலேயும் நீங்கள் நிற்கிறீங்க. அது சரி. அதே மாதிரி நாங்குநேரியில் ஒரு பரபரப்பான சம்பவங்கள் கடந்த 2-3 நாட்களில் நடந்துட்டு இருக்குது. என்னன்னா, தேவேந்திர குல மக்கள் வாழக்கூடிய அந்த கிட்டத்தட்ட ஒரு 60-69 கிராமங்களை சுற்றி கருப்பு கொடி அங்கே வீட்டுக்கு முன்னாடி கட்டிட்டு தேர்தல் புறக்கணிப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையில் கூட பேராசிரியர் பேச்சிமுத்து இருக்கீங்க. நீங்கள் தான் அதனுடைய அந்த தலைமையில் கூட இருக்கிறதாகவும் அந்த குழுவில் ஒருத்தர் நீங்களும் அப்படின்றாங்க. எதற்காக கருப்பு கொடி அதை கட்டிட்டு தேர்தலை புறக்கணிக்கிறீங்க? என்ன காரணம், பிரதான நோக்கம் என்ன? முதல்ல என்ன தேவை? முதல்ல ஒரு திருத்தம் சொல்லிடுறேன். அதாவது நான் பின்னணியில் இருந்து இயக்குற மாதிரி இல்லாட்டா ஒட்டுமொத்த சமூக உணர்வாளர்கள் அங்கே செயல்படுறாங்க, மக்கள் தன்னெழுச்சியாக இருந்திருக்காங்க. சரி, முக்கியமானது மக்கள் தன்னெழுச்சியாக எழுந்து அங்கே உள்ள உணர்வாளர்கள் சமூக உணர்வாளர்கள் அதை வந்து நினைச்சிருக்காங்க, பாதுகாப்பாக வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ எங்களை போன்றவர்கள் வந்து அந்த உணர்வாளர்களுக்கு ஊக்கம் அளித்து அதை வந்து அணையாமல் பாதுகாத்து கொண்டு மிகப்பெரிய அளவில் இந்த அரசினுடைய கவனத்தை கவர வேண்டும் என்கிற செயல் திட்டத்தில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டம் வீரியமடைய நீங்களும் கூட இருக்கீங்க. நிச்சயமாக மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த வகையில் அரசை எதிர்த்து பண்றீங்க. ஆளும் அரசை எதிர்த்து, அரசை எதிர்த்து என்பதை விட அப்படின்னா எதிர்கட்சிக்கு ஆதரவன் ஆயிரும். அப்படி இல்லை, அரசை எதிர்த்தல்ல, அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக, எங்களுடைய கோரிக்கை தொடர்பான கவனத்தை ஈர்ப்பதற்காக அவர்கள் வந்து இந்த கோரிக்கையை கையெழுத்திருக்கிறார்கள். என்ன கோரிக்கை சார்? சமீப காலமா வந்து தேவேந்திர குல மக்களுக்கு அந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை நீண்ட காலமா இருந்திருக்கு. ஒரு பக்கம் திரு கிருஷ்ணசாமி போன்றவர்கள் போராடிட்டு இருக்காங்க, பல கூட்டங்கள் உண்ணாவிரத போராட்டங்கள் நம்ம கண்கூடா பார்த்திருக்கோம். அதே மாதிரி ஜான் பாண்டியன் போன்றவர்கள் குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ பிரதானமா இப்போ அவங்களையெல்லாம் முன்னிலைப்படுத்தாம நீங்க தனித்து பண்றீங்களோ? ஆமா ஆமா. சரி, ஆமா. என்ன கோரிக்கை? இப்ப அரசு என்ன செஞ்சிருவோம்? இப்போ நாங்குநேரி தேர்தல் அப்போ என்ன செஞ்சிருவோம்? அதுதான், அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால ஒரு கூட்டணி அமைத்தார்கள். அவ்வாறு கூட்டணி அமைக்கின்ற பொழுது இந்த தேவேந்திர குல வேளாளருடைய சமூக பிரதிநிதியாக கருதப்படுகின்ற டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களோடும் இந்த தலைவர் ஜான் பாண்டி அவர்களோடும் உறவு வைத்துக் கொண்டார்கள். அதாவது தேர்தல் கூட்டு வைத்துக் கொண்டார்கள். வைத்து கொண்டு அவர்களுடைய இது கடந்து விட்டது. ஆனால் அதற்கு பின்னால் அந்த கோரிக்கை குறித்து எதுவுமே பேசலை. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இடைத்தேர்தல் வந்த பொழுது கூட பெருவாரியான அந்த 22 தொகுதிகளில் 9 தொகுதிகளை தான் அண்ணாதிமுக கைப்பற்ற முடிந்தது.
அது ஆட்சி தக்க வைக்கிறதுக்கு போதுமானதாக இருந்தது. சரி, அந்த ஆட்சியை தக்க வைப்பதில் தேவேந்திர கோளவேளாருடைய ஓட்டுகள் பெருவாரியாக அந்த வெற்றிக்கு உதவியதனால தான் அவர்கள் இன்றைக்கு ஆட்சி நிலைத்திருக்கிறது. அந்த 9 தொகுதியில் ஏறத்தாழ 4 தொகுதிக்கு மேலே வந்து தேவனுடைய மக்களுடைய வாக்குகள் தான். சரி, மீது உள்ள 5 வன்னியருடைய வாக்குகள். ஆக ஆட்சி நிலைப்பதற்கு காரணமாக இருந்த ஒரு சமூகத்தினுடைய கோரிக்கையை அவர்கள் வந்து கண்டுகொள்ளாமல் விட்டு போனது நம்பிக்கை துறவுமாக மக்களுக்கு படுகிறது. சரி, அது அரசியல் கூட்டை தாண்டி இது பண்ண வேண்டியது மத்திய அரசு சார், மாநில அரசு என்ன பண்ணணும்? அது அதான் கிடையாது. மாநில அரசு இப்ப உதாரணமாக ஒரு சாதி சான்றிதழ் நீங்க வாங்கணும்னா விஓஓ முதல்ல கையெழுத்து போட்டாத்தான் 6 போட முடியும். அதற்கிட்டத்தான் தாசில்தார் போட முடியும். சரி, அப்ப விஓஓ வந்து எதுவுமே கண்டுக்கிறாம தாசில்தார் நீங்க பண்ணணும், தாசில்தார் பண்ணணும்னு யாரும் சொல்ல முடியுமா? அப்போ வந்து சட்டப்படியான நடவடிக்கை என்ன? மாநில அரசு செய்ய வேண்டியது செய்யணும். அதற்கு பின்னால் தான் அது அங்கே போகணும். அப்போ அவங்க வந்து இந்த மாநிலத்தினுடைய சமூகத்தை குறித்த அந்த புரிதலை ஊட்ட வேண்டியது யார்? மத்திய அரசுக்கு. சரி, மாநில அரசு தான் ஓட்டணும். அதுக்கு பின்னால் தான் மத்திய அரசு அதை முன்மொழியும். அதுக்கடுத்து பாராளுமன்ற கூடும். இதுதான் நடைமுறை. ஆனால் மாநில அரசு செய்யக்கூடிய கடமைகளையே தள்ளி போட்டு கொண்டே சென்றால் எப்படி சரியா இருக்கும்? இல்ல, என்னுடைய கேள்வி என்னன்னா, மக்களுடைய கேள்வி இது. தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய அடையாளமா இருக்கக்கூடியவங்க திரு ஜான் பாண்டியன் ஒரு பக்கம் போராடுறாரு, டாக்டர் கிருஷ்ணசாமி போராடுறாங்க. இவங்கெல்லாம் தேர்தலுக்கு முந்தையே வந்து நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், நாங்கள் கூட்டணி அமைக்கணும்னா எங்களுக்கு இந்த கோரிக்கை நிறைவேறணும்னு நீங்க வந்து எழுத்துப்பூர்வமா கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஆமா, அந்த கோரிக்கை எல்லாம் நிறைவேறாத போது எதுக்கு கூட்டணி வைக்கணும்? அவங்க வேக வேகமா கூட்டணி வச்சிங்கல்ல, இப்ப நீங்க வந்து நீங்க தான் முறையிட்டு அதை பெறணும். அவங்க செய்யலன்னும் போது அவங்க தான் முறையிட்டு பண்ணணும். ஆனா இப்ப அதை வந்து வரலன்னு உடனே அவங்க இப்ப எங்க இருக்காங்க, இப்ப என்ன பண்றாங்க அப்படின்றது தெரியல. ஆமா, இது மக்கள் தான் சொல்றாங்க, மக்கள் தான் கேட்கக்கூடிய கேள்வி. நீ சொல்றது கரெக்ட். ஆனா குறைஞ்சபட்ச செயல் திட்டங்கள் அடிப்படையில ஒரு கோரிக்கையை முன் வச்சு கூட்டணி வைக்கிறாங்க, நம்பிக்கையோட தான் பண்றாங்க. நம்பிக்கைக்கு பின்னால இப்படி ஒரு பாராமுகம் இருக்கிறதுனால இவர்களும் இப்பொழுது விலையை கொண்டார்கள். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவங்கள ஆதரவு கேட்கறாங்க, இந்த இடைத்தேர்தலுக்கு நீங்க ஆதரவு தரணும்னு ஜான் பண்ணிட்டு போய் அவர்கள்ட்ட ஒரு 7 அமைச்சர்கள் போய் பார்க்க. இப்ப சமீபத்துல நேத்துக்கு வைரலா அது வந்து சமூக வலைதளத்துல பரவிச்சு. அவர் தெளிவா சொல்லிட்டாரு, இது மக்கள் கோரிக்கை, அவர்களுடைய கோரிக்கையை நீங்கள் வந்து கண்டுகொள்ளவில்லை, எனவே மக்கள் தன்னிச்சையாக எழுந்திருக்கிறார்கள், அவர்களை நான் ஒண்ணு செல்ல முடியாது என்று அவர் விலகிக் கொண்டார். ஜான் பண்ணியும் அப்படி சொல்லிட்டார். ஆமா ஆமா, அதுல ஒண்ணு மாற்றுக்கருத்தே இல்ல. அதே போல டாக்டர் வட்டும் இந்த செய்தி போகின்ற பொழுது எங்கள் கோரிக்கையை முதல்ல நிறைவேற்றுங்க, அப்புறம் பார்ப்போம், இல்லை என்றால் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் கூட கூட்டணி என்பது சாத்தியம் இல்லை எங்களுக்கு என்பது போல விலகிக் கொண்டார். ஆக அவர்கள் சமரசம் பண்ணிக்கல, மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து இருவருமே தங்களுடைய பங்கை சரியாக செய்தார். டாக்டர் கிருஷ்ணசாமியும் விலகிக்கிட்டார், மக்கள் போராட்டம் இது. ஆமா, ஜான் பாண்டியனும் விலகிட்டார், மக்கள் போராட்டம். அவங்களுக்கு நீங்க அமைச்சர்கள் வந்து சந்திக்கும் போது இதான் சொல்லிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும், மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. சரி, நாங்கள் விலகி நிற்கிறோம் இப்பொழுது, எங்கள் மக்களை இப்ப நாங்க என்ன செய்ய முடியாது? மோகம் கொடுத்து பேச முடியாது. இந்த நாங்குநேரி விக்ரவாண்டிக்கு திரு ஜான் பாண்டியனும் டாக்டர் கிருஷ்ணசாமியும் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. ஆமா, கொடுக்க மாட்டாங்க. ஆமா, அதை கொடுக்க மாட்டாங்க. அதாவது கொடுக்க சொல்லி மக்களை கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டாங்க, அதான் முக்கியமானது. சரி, நீங்க ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் கேட்க மாட்டாங்க. அதிமுகவுக்கோ பாஜக பக்கத்துல நிக்க மாட்டாங்க. நிக்க மாட்டாங்க சொல்லல, நான் சொல்லு, மக்களிடம் கேட்க மாட்டார்கள். சரி, வித்தியாசம் இருக்கிறது. மக்களிடம் சென்று நீங்கள் இவர்களுக்கு ஆதரவு கொடுங்கள் என்று கேட்க மாட்டார்கள். அப்படி கேட்டால் அவர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். இதை விட பெரிய செய்தி வடிவில் எது வரும் தெரியுங்களா? திரு ஜான் பாண்டியனோ டாக்டர் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் கூட்டணியில இருந்து நாங்க விலக போறோம், மக்களே வெகுண்டே இருந்துட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, அதை விட பெரிய செய்தியா இது வந்து, பெரிய அளவுக்கு தேசிய அளவுக்கு கூட போய் சேருமே, மத்திய அரசு குரல் கூட போய் சேருமே. இல்ல, அந்த விலகுதல் என்பது இந்த தேர்தலில் பெரிய பாதிப்பை உண்டு செய்ய பண்ணாது. சரி, இப்ப வந்து நீங்க வந்து உள்ளாட்சி தேர்தல் வருது, ஒரு 60 கிராமங்களுக்கு மேல, நான் குறிக்கிறேன்னு மன்னிச்சுக்கோங்க, 60 கிராமங்களுக்கு மேல மிகப்பெரிய போராட்டம் பண்றாங்கன்னு தமிழ்நாடு பூரா செய்தி பரவிருச்சு. இப்போ அப்படின்னும் போது ஒரு கூட்டணி இருக்கிற ரெண்டு பேரும் அதை விலகணும், அவங்க விலகணும்ன்றது என்னோட நோக்கம். சரிங்களா, அதாவது நீங்க கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் கூட்டணி என்பது இனிமேல் சாத்தியப்படாது, டாக்டர் தெளிவா சொல்லிட்டாரு. சரி, வெற்றியின் மூலமாக நாங்கள் பலமாகத்தான் இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்வதற்கான நிலைப்பாட்டு அவங்க போராடுறாங்க. சரி, ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி, நாங்கள் பலமாக இருக்கிறோம், அடுத்து வரக்கூடிய தேர்தலில் பெருவாரியான வெற்றியை பெறுவோம் என்கின்ற நம்பிக்கையை அல்லது ஒரு உளவியல் ரீதியான ஒரு நிலையை மக்களிடம் உண்டு பண்ணுவதற்காகத்தான் இருந்த பாடுபடுறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. இந்த வெற்றி தோல்வினால ஆளுங்கட்சி ஒன்றும் ஆக போறது கிடையாது. சரி, இதுதான் நிலப்பாடு. அப்ப அவங்களுடைய அரசியலுக்காக இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா சார், அதிமுக மாநில அரசோ பாஜக மத்திய அரசோ செய்வாங்கன்னு? அதாவது நம்பிக்கை என்பது மனிதனுக்கு இயல்பாக இருக்க வேண்டியது. ஆனால் ஒரு எல்லையை தாண்டி விட்டால் அந்த நம்பிக்கை என்பது இல்லாமல் போய்விடும். இப்போ எல்லையை தாண்டிச்சா இல்லையா? எல்லையை தாண்டுவதனால தான் இப்போ கருப்பு கொடியை கட்டியிருக்காங்க. சரி, ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதுமே அதற்கு ஆதரவாக எழுந்திருக்கிறார்கள். ஆமாம்,
அதில் மாற்று கருத்து இல்லை. அதே போல இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் ஒரே நோக்கத்தில் நாங்குநேரியில் போய் நம்ம மக்களுக்கு ஆதரவாக நின்று இதை கருத்துக்கு நம்ம வந்து பலன் சேர்க்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே மாற்று கருத்து ஒன்று கூட இழவில்லை என்பதே ஒரு மிகப்பெரிய செய்தி. அதில் வந்து மாற்றம் இல்லை. ஒரு இன்னும் சொல்ல போனால் இந்த சமூகத்தினுடைய கோரிக்கைக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியான நடவடிக்கை தான். எச்சரிக்கை கொடுத்துருக்காங்களா திரு ஜான் பாண்டியனும் டாக்டர் கிருஷ்ணசாமியும் மாநில அரசுக்கோ மத்திய அரசுக்கோ மக்களே எந்திரிச்சிட்டாங்க தேவேந்திரகுல மக்கள் பொங்கி எழுறாங்க நீங்க இதோட தடுத்து நிறுத்த பாருங்க தமிழக அரசு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் மாநாட்டில் பகிரங்கமாக எச்சரிக்கை கொடுத்தார். நீங்க வந்து குறிப்பிட்ட காலத்தில் இந்த கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்து நடைபெறக்கூடிய போராட்ட நடைமுறைகளுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன் அது சொல்லியிருக்காரு அப்படி சொல்லிட்டார். அதே போல தளபதி ஜான்பாண்டியன் அவர்களும் அதே நிலைப்பாட்டில் இருக்கிறார். மாற்றம் இல்லை. இருவரிடமும் இந்த கோரிக்கை தொடர்பான விஷயத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அரசியல் காரணங்களுக்காக சில மென்மையான போக்கை சில நேரங்களில் கடைபிடிக்க வேண்டியிருக்கு. அப்ப அது மறுக்க முடியாது. நீங்க களத்துல இருந்திருக்கீங்க மறுபடியும் களத்துக்கு போவோம்னு சொல்லியிருக்கீங்க நாங்குநேரியில. அந்த மக்களுடைய மனநிலை என்ன சார் என்ன கோரிக்கை தான் இருக்கு பிரதானமா என்ன சொல்றாங்க பேசுறேன். உதாரணமா உங்களுக்கு இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் முன்னால இருந்து வரேன். அதாவது பட்டியல் வெளியேற்றம் ஏன் கேட்கணும் அப்படிங்கிற சிலர் கேட்கறாங்க. சரி, எதற்காக பட்டியல் வெளியேற்ற கேட்கணும்? உங்களுக்கு தான் சலுகைகள் இருக்குது, வேலைவாய்ப்பு கிடைக்கிய, படிக்கிறிய, எல்லா வசதியும் இருக்கிறது. இன்னைக்கு மிகப்பெரிய ஆட்கள் எல்லாம் உங்களுக்கு அந்த இதில் பட்டியல் இருந்தாலும் வந்திருக்காங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் உண்மை நிலை அவங்களுக்கு புரியலை. அதாவது இந்த சமூகம் அடிப்படையில் ஒரு வேளாண் சமூகம், அதை மறந்துடக்கூடாது. வேளாண்மை தவிர வேறு எதுவும் தெரியாது. இந்த சமூகத்துக்கான பேர் குறியீடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளர் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கி உலக நாடுகளில் பள்ளர் என்கிற சொல்லு இல்லாத நாடுகளே கிடையாது. ஒரு குறிப்பு, வட இந்தியா முழுவதும் கூட இந்த சமூகத்தினுடைய அடையாளமாக குடும்பர் என்பதற்கு பதிலாக மாற்று சொல்லாக இந்தியிலே குறுமி என்று சொல்லப்படுகிறது. பல் டேல் என்பதுதான் பட்டேல் என்பதாக அங்கே மாற்றம் பெற்றிருக்கிறது. எனவே இந்திய சமூகங்களிலே கூட இந்த பள்ளருடைய சமூக அடையாளங்கள் பரவலாக இருக்கிறது, உலகளாவிய பரவி இருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால், தென்குமரியிலே கடல்கோள் ஏற்பட்ட பொழுது சிதறிய மக்களில் பெருவாரியான மக்கள் வேளாண் குடிமக்கள். அப்படிப்பட்ட அந்த மக்களைத்தான் இன்றைக்கு வேறு வேறு மொழி பேசக்கூடிய வேறு வேறு அடையாளமாக பார்க்கிறோம். ஒரிசா பல அவர்கள் கூட கடல் ஆய்வு செய்யக்கூடிய நிலையில் ஆமை வழித்தடத்தில் இருந்து நம்ம மக்கள் வந்து பேர்ந்திருக்கிறார்கள் கடவழியாக என்று அவர் காட்டுவார். இது போல இருக்கக்கூடிய அடையாளங்களில் இந்த மக்கள் குடும்பர் என்கிற அந்த சொல் இந்த சமூகத்துக்கு மட்டும்தான் பொருந்துகிறது. இயல்பா இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. எதற்காக எல்லாரும் குடும்பமா வாழ்கின்ற பொழுது இவருக்கு மட்டும் என் குடும்பர் என்று அழைக்கிறார்கள் என்று யோசிக்கின்ற பொழுது, குடும்பம் என்பது ஊராட்சி முறையினுடைய தொடக்கம். ஏனென்றால் குறிஞ்சியிலே வேட்டை சமூகமாக இருந்து நாடோடிகளாக ஓடி அலைந்து முல்லைக்கு வந்தவுடனே அந்த குறிஞ்சியில் பிடித்த விலங்குகளை பயிற்சி செய்து பழக்கப்படுத்தி தேவைப்படுகின்ற பொழுதெல்லாம் அடித்து உண்ணக்கூடிய அந்த மரபு வருகின்ற பொழுது அதனுடைய பயன்பாட்டை பெறுகின்ற முல்லை நிலத்து சமூகமாக மாறுகிறது. சரி, அதைத்தான் நாம் இடைய சமூகம் என்று சொல்கிறோம். அதற்கு பின்னால் அதனுடைய வளர்ச்சி நிலையாக நீர்நிலை கண்ட சமுதாயம் அந்த பயிர்த்தொழில் என்பதை நுட்பமாக அறிந்து இப்படிப்பட்ட நிலையை உற்பத்தி பண்ணலாம் என்று அந்த சிந்தனைக்கு வந்து ஒரு இடத்தில் இருந்து, அதான் முக்கியமானது, குறிஞ்சியில் வந்து முழுக்க வேட்டை சமூகம் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதே போல முல்லையிலும் கூட ஆணிரைகளையுமே ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு வந்து ஒரு இடத்துல இருக்க முடியாது. அப்போ நகர்ந்து கொண்டே போக வேண்டும். அப்போ மரதநிலத்தில் வந்து நிலைத்த குடிகளாக ஆவதற்கான அந்த அறிவை, அந்த அனுபவத்தை, அந்த முதிர்ச்சியை பெற்ற ஒரு சமூகமாக மரதநில சமுதாயம் மாறுகிறது. அப்பொழுதுதான் இருந்து வாழுகின்ற அந்த மரபு வருகின்ற பொழுதுதான் இணக்கமாக ஆணும் பெண்ணுமாக குடும்பமாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான உலகத்திற்கே பாடம் சொல்லக்கூடிய ஒரு வாழ்வியல் முறை தோன்றுகிறது. அந்த வாழ்வியல் முறையை தோற்றுவித்த ஒரு சமூகம் என்பதனால்தான் இந்த மரதநிலத்து சமுதாயத்தை, அந்த வேளாண் சமுதாயத்தை குடும்பர் என்று அழைத்தார்கள். அந்த குடும்ப ஆட்சி என்பது ஊராட்சியினுடைய வளர்ச்சியாக இன்றைக்கு மூவேந்தர்கள் சொல்றோம். வேந்து முறை ஆட்சி என்பது பெரிய பரப்புடையது. அப்போ இந்த குடும்பாட்சி தான் ஊராட்சியாக, அப்புறம் வந்து குறுநில மன்னராக, அப்புறம் பெருநில மன்னராக, வேந்தராக வளர்ந்திருக்கிறது. எனவே இந்த பாரம்பரியத்தை நம்ம உடைய இந்த சமூகம் எதற்காக பட்டியலில் வைக்கப்படுங்கிற கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் சரியான விடை யாரும் சொல்ல முடியலை. சரி, இது முழுக்க முழுக்க தேவேந்திரகுல மக்களுடைய கோரிக்கை, மக்களே வெளிப்படையா பேசுறாங்களா சார்? அதை வந்து கண்டிப்பா, அதாவது சிலர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இல்ல எங்களுக்கு சலுகைகள் கிடைக்குதுன்னு பேசுறாங்களே. அதை நான் சொல்றேன் கேளுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவருடைய பட்டியல் வெளியேற்றத்தை விரும்பாத இந்த சமூகத்திற்கு முரணாக செயல்படக்கூடிய சிலர் எங்கள் சமூகத்து மக்களை போல காட்டி கொண்டு பேசுகிறார்கள். சரி, நல்லா புரிஞ்சு. அதனால அவங்களுக்கு என்ன பயன்? இல்ல, அதுதான், அதாவது ஒண்ணு தெரிஞ்சுங்க, எதிரியினுடைய வீழ்ச்சி என்பது இன்னொருத்தருக்கு பலன் இல்லையா? அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிரிக்கு எதிரி நண்பன் போல இவருடைய ஆளுமை சரியா புரிந்து கொண்டு முழுக்க. இப்ப நான் ஒன்னு உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இந்த சமூகம் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான சமுதாயம் இருக்கிறது. எந்த சமுதாயத்திற்காவது தனிப்பட்ட இலக்கியங்கள் காலங்காலமாக இருந்த அந்த நம்முடைய தமிழ் இலக்கிய பரப்பிலேயே 2000 ஆண்டு பாரம்பரியம் இருக்கு தமிழ் இலக்கியத்திற்கு. எந்த சமூகத்திற்காவது தனிப்பட்ட இலக்கியம் இருக்கா சொல்லுங்க?
ஏதாவது ஒரு சமூகத்திற்கு இல்ல அப்படி குறிப்பிட்டு எதுவும் மேற்கோள் காட்டி சமூகத்தில் இருக்கிறதா, பிள்ளை சமூகத்தில் இருக்கிறதா, செட்டியாருக்கு இருக்கிறதா, அல்லது வந்து கல்லருக்கு இருக்கிறதா, மரவருக்கு இருக்கிறதா, அல்லது இடையருக்கு இருக்கிறதா, அல்லது நாடா இருக்கு, யாருக்காவது இருக்கா அப்படி குறிப்பிட்டு எங்கேயும் நான் பார்க்கல. ஆனா பல்லருக்கு மட்டும் இருக்குது எப்படி? இதுக்கு பதில் சொல்லுங்க. சரி, நெல் வகை எண்ணினாலும் பல்லு வகை எண்ண முடியாதுங்கிற அளவுக்கு நூற்றுக்கணக்கான பள்ளி இலக்கியங்கள் எப்படி தோன்றியது? இந்த சமூக மக்களை மட்டும் மையமாக வைத்து. சரி, இலங்கையில கூட இருக்கு பல்லு. அப்ப இத்தனை பள்ளி இலக்கியங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மையமிட்டு உருவாதற்கு என்ன காரணம் என்பதை, அது மட்டும் இல்ல ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாயக்கர் ஆட்சி தொடங்கிய பின்னால் நூற்றுக்கணக்கான பள்ளு நூல்கள் உருவாகின்றன. முதல் பள்ளு எழுதுனது யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அப்ப இந்த இதுக்கு நீங்க என்ன பதில் தேடுவீங்க? ஏன்ங்கிற கேள்விக்கு பதில் வரணுமா இல்லையா? சரி, எனவே நாயக்கர் ஆட்சி காலத்துல வீழ்ந்தவர்களை கடைசி வரை இழவுணராதவாறு உளவியல் ரீதியாக ஒடுக்குகின்ற முயற்சியில அந்த பள்ளு நூல்கள் திட்டமிட்டு எழுத வைக்கப்பட்டிருக்கின்றன அரசாங்கத்தால். இன்னைக்கு ஒரு அரசாங்கம் நினைச்சா ஊடகங்களை பூரா விலை பேசி தனக்கு விருப்பப்பட்ட கருத்துக்களை பூரா பரப்ப செய்யுது இல்லையா? இல்ல, எல்லா ஊடகமும் அப்படி போயிட முடியாது. நான் அதை சொல்றேன், எல்லா ஊடகமும் செய்யல, அதே போல எல்லா புலவர்களும் எழுதல. சரி, அன்றைக்கும் எழுதினார்கள், அன்றைக்கு எல்லா புலவர்களும் எழுதல. சரி, ஆனா அரசாங்கத்தினுடைய அந்த ஆதரவுக்கோ அல்லது அவருடைய அச்சுறுத்தலுக்கோ பயந்து அல்லது அவர் கொடுக்கக்கூடிய வெகுமதிக்கு ஆசைப்பட்டு எழுதினவர் இருப்பாங்க. அதுதான் பள்ளு நூல்கள். சரி, இடைத்தேர்தல், இது வெறும் இடைத்தேர்தல், இதுல இருந்து அவங்க விலகிட்டா இது ஒன்றும் பெரிய அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்றது வந்து உங்களுடைய வாதமா இருக்குது. இது இடைத்தேர்தல் தான், இதை நீங்க புறக்கணிச்சா இதனால அவங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்? இடைத்தேர்தலான பாதிப்பு இல்லையில, ஏழு அமைச்சர் இதுக்கு விடுதேடி ஜாயின் பண்ணியவர்களை போய் சந்திக்க போறீங்க? கேட்கிற கேள்வி இருக்குல்ல, நீங்க சொல்லிட்டீங்க இடைத்தேர்தல் தான் இதனால ஆட்சி மாற்றம். நீங்க தான் சொன்னீங்க, நீங்க சொன்ன வார்த்தை. அப்ப என்ன பொருள்? நான் சொல்லிட்ட காரணத்தை, இவர்கள் வரும் தேர்தலுக்கு, உள்ளாட்சி தேர்தலுக்கோ அல்லது 2021 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கோ நாங்கள் பலமாகத்தான் இருக்கிறோம் என்கிற உளவியலை இந்த மக்களிடம் காட்டுவதற்காகத்தான் இந்த வெற்றியை நோக்கி நகர்கிறார்கள். சரி, இல்லை என்றால் இதை பற்றி பொருட்படுத்த மாட்டாங்க. சார், இவங்க செய்வாங்க செய்ய மாட்டாங்கன்றது ரெண்டாவது. சார், இவங்க செய்யணும்னு செய்ய போறோம், நாங்க ஆட்சிக்கு வந்தா செய்வோம் சொல்றாரு திரு ஸ்டாலின். வெளியேற்றத்தை நாங்க ஆட்சிக்கு வந்தா செய்வோம் சொல்லிருக்காரு. சரி, சொல்லிருக்காரு. நான் என்ன கேக்குறேன், இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறீர்கள், உங்களால் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில ஏன் இந்த மக்கள் கோரிக்கையை அந்த மாமன்றத்தில் உங்களால் எழுப்ப முடியல என்கிற கேள்வி. அப்ப 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு நான் வந்தாப்புறம் பாத்துக்கிறோம்னு சொல்றதை விட இப்ப எனக்கு பசி எடுக்கிறது, எனக்கு நீங்க வந்து ஒரு பழைய சோறு கொடுத்தா கூட பரவாயில்ல, ஆனா நான் என்ன செய்யறேன், 4 மாசம் கழிச்சு என்ன செய்வேன், நான் விவசாயம் பண்ணி விளைய வச்சு உனக்கு வந்து என்ன செய்யற, நல்ல நெய்யும் பருப்பும் சோறு போடுறோம் சொன்னா அது சரியா? சார், ஆட்சி மாற்றம் ஒரு அதிகாரத்துக்கு வந்துட்டு அந்த அதிகாரத்துல இருக்கும்போது என்ன சட்டங்கள் என்ன அவங்க திருத்த முடியும் சார்? இல்ல, இப்ப இவங்க எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது இந்த மக்களுடைய கோரிக்கை என்னாச்சுன்னு கேட்டா அதுவும் கூட அவருடைய வெற்றிக்கான அடையாளம் தானே. சரி, இந்த மக்களுடைய மனநிலையை ஈர்க்கலாம் இல்லையா? இல்ல, அது ஒரு கோரிக்கை, உங்க கோரிக்கை நியாயமானது பேசிருக்கலாம். நீங்க சொன்னது வந்து ஊர் சபைங்கிற கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது எதிர்ப்புகள் ஏகப்பட்ட எதிர்ப்பு வந்தது. இப்ப கருப்பு கொடி காட்டினது போலயே இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால ஊர் ஊராக ஊர் சபை கிராம சபை கூட்டம் கிராம சபை கூட்டம் போனாங்க, ஸ்டாலின் போனாரு, எல்லாமே போனாங்க, நல்லா பாருங்க உதயநிதி எல்லாம் போனாங்க. அப்ப எங்கள் மக்கள் வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டு அந்த இதை வந்து நெருக்கடிக்கு ஆளாக்குனாங்க. அப்ப சொன்ன ஸ்டேட்மெண்ட் அது. அப்ப கூட நாங்கள் ஆளுங்கட்சி வந்தா செய்வோம்னு சொன்னாங்க. நாங்க விரும்புறது அது அல்ல. எதிர்க்கட்சி தலைவராக என்கிற முறையில நான் என்ன செய்யணுமோ அதை நான் வந்து சட்டமன்றத்தில் செய்யறோம்ங்கிற வார்த்தையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சரி, ரைட்டா? இப்ப இப்பயும் கூட இமானுவேல் சேரனுடைய சமாதிக்கு வந்து அஞ்சலி செலுத்த வந்திருந்தாங்க. ஆமா, முதல் முறையா வந்திருந்தாரு, நினைவு நாளுக்கு வந்திருந்தாங்க. அப்ப இதே கேள்வி எழுப்புறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, சாதுரியமா சொல்லுவது போல, நீங்கள் வந்து கேட்க வேண்டிய இடம் வேற, இதை என்னிடம் கேட்டால் எப்படிங்கிறார். ஆளும் தரப்பு கிட்ட கேளுங்க. அதைத்தான் நான் என்ன சொல்றேன்னா, உண்மை நான் என்ன சொல்றேன்னா, அவர்கள் வந்து நம்பிக்கையற்றவர்கள் என்கிற நிலைப்பாடு எடுத்துக்கொண்டு உங்களிடம் கேட்கின்ற பொழுது என்ன சொல்லணும், நான் அதை வந்து சட்டமன்றத்தில் கேள்வியாக எழுப்புகிறேன், உரிமையாக எழுப்புகிறேன், உங்களுக்காக பேசுகிறேன் என்று சொல்லி இருந்தால் எங்களுக்கு திருப்தி. அந்த பதில தான் நீங்க எதிர்பார்க்கறீங்க. சட்டமன்றத்தில் போயிட்டு நான் பேசுவேன், எதிர்க்கட்சி தலைவரா நான் குரல் கொடுப்பேன்றதா எதிர்பார்க்கறேன். ஆட்சிக்கு வந்தா நான் செய்வேன் ஒரு படி மேல சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல எதிர்க்கட்சி தலைவர்
முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதே நம்முடைய கோரிக்கைக்காக அவர் பேசியவர். எனவே இவர் ஆளுங்கட்சியாக வந்தால் நிச்சயமா செய்வார் என்கிற நம்பிக்கை மக்களுக்கு வரும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அதாவது எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுதே நம்முடைய கோரிக்கைக்காக அவர் பேசியவர். எனவே இவர் ஆளுங்கட்சியாக வந்தால் நிச்சயமா நமக்காக செய்வார் நம்பிக்கை வரும், ஓட்டளிப்பாங்க. சரி, அதைத்தான் நாங்க விரும்புறோம். மத்திய அரசு என்ன சார் சொல்லுது இந்த விஷயத்துல? அமித்ஷா பேசினார் இது சம்பந்தமா, மோடி இருக்கிற மேடையில் அமித்ஷா பேசியிருக்காரு, நடந்திருக்கு. அமித்ஷா அவர்கள் பேசுகின்ற பொழுது ரொம்ப பெருமிதப்பட்டோம். நிச்சயமா உலகம் முழுவதும் பார்க்கின்ற ஒரு மேடையில் பேசுறாரு. இந்த சமுதாயம் மேன்மையுடைய சமுதாயம், இவர்கள் வந்து பசுவை தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள், மாட்டை தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள், வேளாண்மையவே அவருடைய வாழ்வியலாக கொண்டிருக்கின்றவர்கள். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உயர்ந்த சமுதாயம் இன்றைக்கு தாழ்த்தப்பட்டோர் என்ற பட்டியலிலே தெரியாமல் சேர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கு பரிகாரமாக இந்த பட்டியலில் இருந்து நாங்கள் நினைச்சு அவர்களை விலக்குவோம் என்று பேசினார். அது போனாச்சு இல்ல, நல்லா பாருங்க. அதுக்கு பிறகு தேர்தல் வந்து ரொம்ப கேப் எல்லாம் கிடையாது, 4 வருஷத்துக்கு மேல, ரொம்ப இடைவெளி இல்ல, 4 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. சரியா, இப்ப அவர்கள் வந்து எங்களை ஆன்மீகமாக பார்த்தார்கள், பசுவை தெய்வமாக வணங்குவார்கள், பண்பட்ட சமுதாயம் ஆன்மீக பார்த்தாங்க. அது உண்மை, ஒரு வகையில உண்மை. ஏனென்றால் நாம் வந்து சமயம் சார்ந்த நிலையில எங்களுடைய மக்கள் பெரும்பாலும் இல்லை. அவர்கள் எப்படி இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, பண்பாடு சார்ந்த பக்தியில தான் அவர்கள் ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க. குலதெய்வ வழிபாட்டு மரபு, அதே போல உங்களுக்கு தெரியும் ஆசிவியம் என்பது தமிழர் சமயம் என்பது ஐயனார் நீர்காத்தையனார் என்பார்கள். அதாவது இந்த மக்களுடைய வேளாண்மை சமுதாயத்தில் ஒரு முக்கியமான பங்கு என்ன தெரியுமா? நீர் மேலாண்மை. நீர் மேலாண்மையை இந்த மக்கள் தான் முழுமையாக செய்தார்கள். அது மடைப்பள்ள என்பார்கள், குளத்துப்பள்ள என்பார்கள், நீராணிக்கர் நீர்ப்பாய்ச்சி என்பார்கள், பல பட்டங்கள் அவர்களுக்கு உண்டு இந்த நீர் தொடர்பானது. எப்பொழுது வந்து அரசினுடைய பொதுப்பணித்துறைக்கு அது மாறியதோ அப்போதான் அது வந்து இன்னைக்கு எல்லாமே செதஞ்சு போச்சு, ஆக்கிரமிக்கலாம் இல்லை முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கு முன்னால் வர அந்த மக்கள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இந்த நீர் மேலாண்மையை முழுமையாக பார்ப்பதுகின்ற வகையிலையும் கூட தெய்வமாக மாற்றப்பட்டவர்கள் பூராமே இந்த மக்களினுடைய முன்னோர்கள் தான். சரி, அப்போ இன்னைக்கு நீங்கள் சொல்கிற உங்களுக்கு ஒரு வரலாறு சொல்கிறேன். நீங்கள் கோவை பட்டீஸ்வரர் திருவிழான்னு ஒன்று இருக்கு, நாற்று நடும் திருவிழான்னு, கோயம்புத்தூரில் அங்கே பேரூர் என்கிற ஊரில், அங்கே வந்து பச்சை நாயகி என்று பார்வதிக்கு பேர், இவருக்கு பட்டீஸ்வரர்னு பேர். ரெண்டு பேரும் பள்ளனும் பள்ளியாக நாற்று நடுகின்ற அங்க விழாவை நடத்துகிறார்கள். முருகனும் விநாயகரும் பள்ள சிறுவர்களாக அந்த வயல்களில் விளையாடுவதாக புராணம் பாடப்பட்டிருக்கிறது, கல்வெட்டு இருக்கிறது, இன்னைக்கும் கூட அந்த விழா நடந்துகிட்டு இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, மதுரையில் மீனாட்சி அம்மன் திருவிழா, அங்கே மீனாட்சி அம்மன் கோயிலிருந்து வந்த சிவனும் பார்வதியும் அனுப்பானடி தேவேந்திர கூடிய அந்த பகுதிக்கு சென்று அங்கே வயலிலே நாற்று நட்டுகின்ற விழாவும் கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமல்ல, தெப்பத்திருவிழா நடக்கிறது, லட்சக்கணக்கான மக்கள் நூற்றுக்கணக்கான சமுதாயம் கூடக்கூடிய இடம். அரசு மரியாதையோடு அங்கே அனுப்பானடியில் உள்ள இந்த தேவேந்திர விளையாளர் சமூகத்தினுடைய பிரதிநிதியை வந்து மேலதாளத்தோடு மாலை மரியாதையோடு அழைத்து பரிவட்டம் கட்டி அவர் வடம் தொட்ட பின்னால் மட்டும்தான் மற்றவர்கள் தொட்டு எழுக்க முடியும் நிலை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதே போல திருப்பரங்குன்றத்தில் இந்த வள்ளிதெய்வானை திருமணம் முடிஞ்ச உடனே முதல்ல அவங்க வரக்கூடிய மண்டபம் தெய்வந்திர திரும்ப மண்டபம் தான், அங்கேதான் வரணுங்கிறது இருக்கு. பழனியில் 1528 செப்பேடு எழுதிச்சிருக்கான், அது வந்து படியெடுத்த செப்பேடு. அப்போ எதுக்கு முன்னாடி எழுதியிருக்கிறாங்க, நூற்றுக்கணக்கான ஊரில் இருந்து இந்த தேவேந்திர வேளாளருடைய சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகள் ஊர் பிரதிநிதிகளை ஒன்று கூடி மாற்று இஸ்லாமியருடைய படையெடுப்பிலிருந்து இந்த கோயிலையும் நம்முடைய பாரம்பரியத்தை காப்பாற்றணும்னு சொல்லி கூடி பேசினதுக்கான அடையாளம் இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் அந்த வருஷ கல்வெட்டோடு இந்த செப்பேட்டோடு அறமடம் இருக்கிறது. ஆயக்குடி, பழனி ஆயக்குடி என்பது அதுதான். எதுக்கு சொல்றேன்னா, இது மட்டும் இல்ல, அதே போல நெல்லையப்பருடைய திருவிழா, காஞ்சி காமாட்சியம்மனுடைய பட்டயம் இருக்கிறது, ராமதாஸ் அவர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த மக்களுக்கான உரிமையோடு இருக்கக்கூடியது. அதுவும் இல்லை, அதே போல சமயபுரம் மாரியம்மன் கோயில், அதே போல இன்னும் நூற்றுக்கணக்கான கோயில்களில் இவர்களுக்கு முதல் மரியாதை இருக்கிறது. அப்போ ஒரு பட்டியல் சமூகம் என்று சொன்னால் இவர்களுக்கு இந்த மரியாதையும் இந்த பாரம்பரியமான அடையாளம் எப்படி இருக்க முடியும்? இந்த கேள்வி பதில் யாருமே சொல்லலை. அதுக்கு என்ன காரணம்னா, வேளாண்மை சமுதாயம் இவர்களுடைய உற்பத்தியில் தான் அத்தனை கோயிலுடைய வழிபாடுகளும் பூசை புனஸ்காரம் அத்தனை நடந்திருக்கு, அதிலிருந்து அவங்களால விளங்க முடியலை. இல்லை, உங்கள் அடையாளத்தை முழுசாக சொல்கிறீங்க, கருப்பு கொடியும் நட்டுட்டுங்க, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி கருப்பு கொடியை பண்ணிட்டீங்க, அடுத்து இந்த தேர்தல் புறக்கணிப்பு சம்பந்தமாக யாரையும் பிரச்சாரத்துக்கே உள்ள விடலையோ? நிச்சயமா யாருமே உள்ளவர்களும் பிரச்சாரத்துக்குள்ள வரல, ஊர் எல்லையில இருந்து கொண்டு எவரும் உள்ள நுழையக்கூடாது. நாங்க நேரில் ஒரு 60 கிராமத்துக்கு மேல பிரச்சாரத்துக்கு வரல. ஆமா, அதான் வர்றாங்க, வர்றவங்களை ஊர் எல்லையில நிறுத்தி திருப்பிடுறாங்க. எங்கள் கோரிக்கைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுடைய ஆதரவை நீங்க வந்து பட்டவர்த்தனம் சொல்லுங்க என்பது போல பதிவு செய்ய நினைக்கிறாங்க, நழுவுறாங்க, மத்தவங்க தடுமாறுறாங்க. ஏன்னா தலைமை என்ன நினைக்குமோ நம்ம என்னத்தையா சொல்லிட்டு போறவங்க தடுமாறுறாங்க. இதை எது சொல்றேன்னா, இப்படி பாரம்பரியமான ஒரு சமுதாயம், உளவுத்துறையினாலும் நம்மளுக்கு உளவு வேலைப்பாடுலும் இருக்கு, பண்பாடு, அதே போல நம்முடைய ஆன்மீக கலாச்சாரம், எல்லா வகையிலுமே இப்படி உன்னதமான ஒரு சமுதாயம் என்பது எப்படி தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலில் வைத்தார்கள் என்பது உங்களுக்கு ஒன்று ஒப்பிட்டு சொல்லட்டுமா? நரிக்குறவர்களை பிசியில தான் 70 ஆண்டுகளுக்கு மேலே வச்சிருந்தாங்க, அது தெரியுமா உங்களுக்கு?
நரிக்குறவர்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியும், அவங்களை தெரியுமா தெரியாதா? ஊசி மணி பாசி மணி விற்கிறவங்க ஒரு எளிய சமுதாயம், மிக மிக எளிய சமுதாயம், எந்த விதமான பயன்பாடும் பெற்றாது. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் இறப்பிற்கு முன்னால சட்டமன்றத்தில் பேசி அவர்கள் எஸ்டி ஆக்கணும் சொல்லி கோரிக்கை வச்சாங்க, சட்டத்திருத்தம் பண்ண முடிஞ்சது. அப்போ இந்த அது எப்படி தப்பு நடந்ததோ அதே போல இந்த சமுதாய மக்களை இவருடைய பண்பாடு கலாச்சாரம் தொழில் எதுவுமே தெரியாமல் எஸ்டி ஆக்கிட்டாங்கிற அந்த உண்மை தெரிந்த பின்னால் விழிப்புணர்வோடு இன்றைக்கல்ல பாவாணர் முதற்கொண்டு தேவாசீர்வாதம் முதற்கொண்டு அதுக்கு முன்னால் இந்த பெயர் அறிஞர்கள் எல்லாம் இந்த கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த பட்டியல் பிரி பிரிக்கின்ற பொழுதே இங்கே ஒருத்தர் கூட வந்து இந்த மனு போட்டிருக்கிறார், எங்களை எந்த பசியிலையும் சேர்த்துறாதாங்க, சீனிவாசன் பிள்ளை என்பவர் எங்களை எந்த பட்டியலையும் சேர்த்துறாங்க, தயவு செய்து அதை விட்டுருங்கன்னு சொல்லி எங்களுடைய வாழ்வியல் வர எங்களுடைய வாழ்க்கை தொழில் வரன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அதெல்லாம் எடுக்கலை, எடுத்துக்கொள்ளலை. அதே போல் 1924 திருச்சியில் மூப்பனார் என்பவர் ஒருத்தர் வந்து கந்தசாமி மூப்பனார் நினைக்கிறேன், அவரை வந்து பிற்படுத்தப்பட்டோருடைய பிரதிநிதியாக எம்எல்சி ஆகியிருக்கு, எஸ்சியாக அவர் பிரதிநிதிப்படுத்தலை, பேக்வேர்டு கம்யூனிட்டியினுடைய ஒரு பிரதிநிதியாக அந்த நபரை வந்து ஆக்கியிருக்கிறாங்க. சரி, அப்போ வரலாற்று பூர்வமாக இந்த சமுதாயத்தினுடைய நிலை என்பது வேறாக இருக்கிறது. திடீரென்று விபத்து போல இவர்கள் வந்து எஸ்சியாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த உண்மை நிலை உணர்ந்த உடனே இது நமக்கு பொருந்தாத இடம், நாம் விலக விட வேண்டும் என்றது அந்த முனைப்போடு தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டமாவது உங்களுக்கு வெற்றி பெறுன்ற நம்பிக்கை இருக்கா? நிச்சயமாக, மக்கள் வந்து தன்னிச்சையாக எடுக்கின்ற போராட்டம் எங்களுதுமே தோற்றதாக சரித்திரம் இல்லை. சரி, அரசியல் முன்னெடுக்கின்ற போராட்டங்களோடு தோத்துறோம், ஆனால் மக்கள் தன்னெழுச்சியாக எழுக்கின்ற போராட்டம் உலகம் முழுவதும் நீங்கள் பார்த்தாரால் நிச்சயமா வெற்றி பெற்றதாக தான் சரித்திரம் இருக்கிறது. அவற்றிற்கு தான் புரட்சி என்றே பேர். என்ன சொல்ல விரும்புறீங்க மத்திய மாநில அரசுக்கு? நிச்சயமாக மத்திய மாநில அரசுகள், அதாவது நாங்கள் யாரையும் உயர்வாகவோ தாழ்வாகவோ கருதுவது கிடையாது, அவரவருக்கான அடையாளங்கள் மறுக்காமல் வழங்கப்பட வேண்டும், அவர்களுடைய அடையாளங்களிலே அவர்களை அழைக்க வேண்டும். என் பிள்ளைக்கு நான் தான் பெயர் சூட்ட வேண்டும், என்னுடைய பெயரை என்னுடைய பிள்ளையினுடைய பெயரை மற்றவர்கள் சூட்டுவதற்கு கூடாது. சரி, எனவே நாங்கள் என்பது இந்த 7 உட்பிரிவுகள் என்பது எங்களுடைய தொழில் இடம் சார்ந்த உட்பிரிவுகள். இப்போ கோயம்புத்தூர் பக்கம் பார்த்தீங்கன்னா பன்னாடிம்பாங்க, எங்க பக்கம் பார்த்தா தென் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க குடும்பர்கள் சொல்லுவாங்க, அங்கே திருச்சி பக்கம் பார்த்தீங்கன்னா மூப்பன்னு சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் வந்து கடையிருமாங்க, இன்னொரு பக்கம் காலாடிமாங்க, தூத்துக்குடி பக்கம் வாதிரியாருமாங்க, இன்னொரு பக்கம் தேவேந்திர குலத்தான் என்கிற அடையாளப்படுத்துவாங்க. இவையெல்லாம் பட்டப்பெயர்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக இவர்களை பள்ளர் என்கிற அடையாளப்படுத்துதல் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அது இலக்கிய வழக்காட்டில் மல்லர் என்று அழைக்கப்படுகிறது. இலக்கிய வழக்காறு பூரா மல்லர்னு வருது, மக்கள் வழக்காட்டில் பள்ளர்னு இருக்கு, ரெண்டும் இதுதான். இப்போ முக்குடர் பள்ள ஒரு வரி சொல்லுவாங்க, ரெண்டு மனைவியை கட்டக்கூடிய வடிவழக குடும்பன், அவனை சொல்லுகின்ற பொழுது ரெண்டு மனைவியரும் சண்டை போட்டு கிடக்கிறாங்க. அப்போ கவிஞர் சொல்றார் ஊடால, இரு பள்ளியர்க்கு மல்லர் குலத்தில் வரினும் இரு பள்ளியர்க்கு ஓர் கணவனில் பாவனை வேறாகாதோ என்று பாடுவார். நீ மல்லர் குலத்தில் தான் பிறந்திருக்க, எப்ப நீ ரெண்டு கொண்டாட்டி கட்டினே அப்பயே பிரச்சனை வரும், இது தெரியாதா உனக்கு என்று அந்த கவிதையில் சொல்லும். அப்ப இந்த மாதிரியான ஒரு எல்லா வகையிலுமே ஒரு 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 வகையான தகுதிப்பாடுடைய சமூகம், எந்த விதமான ஒரு வஞ்சனையோ அல்லது வந்து குறுக்கு வழியோ அல்லது திருட்டுத்தனமோ எந்த விதமான குறைபாடும் இல்லாத நேர்மையாக உழைத்து பலருக்கு வாரி வாரி கொடுத்து வாழ்வியல் நீங்க பள்ளி இலக்கியத்தில் படிச்சு பாருங்க. என்ன சொல்றான்னா, இந்த அரசு நாயக்கர் அரசு இந்த நிலங்களை பூரா அவர்களிடமிருந்த உடைமைகளை நூற்றுக்கணக்கான ஏக்கர் அளக்கான ஏக்கர் உடைமைகள்லாம் கைமாத்துது, அரசு மாறிடுச்சு, உங்கள் அரசு மூவேந்த அரசு முடிஞ்சு போச்சு, இப்போ அரசு மாறிப்போச்சு, அதனால் நிலங்களை பூரா நீங்களே பாடுபடலாம், உங்கள் உரிமை மாறாது, அதாவது பாடுபடுற உரிமை மாறாது, ஆனால் உடைமை உரிமை கோயிலுக்காக மாற்றப்படுகிறது. கோயில் என்பது சென்டிமெண்ட்டாக காட்டுறாங்க, காட்டிட்டு அந்த கோயில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா அரசு பிரதிநிதிகள். அப்போ எப்படி கொண்டு போகிறாங்க பாருங்க, உழைக்கணும், உற்பத்தி வரம் கோயிலுக்கு போகும், நீ சந்தோஷமா சாமி கொடுத்தா எடுத்துக்கோ, ஆனா அங்கிருந்து எங்க போகும், அரசு அங்க கசானாக்கு போயிடும் அதிகாரிகள். அப்ப இப்படித்தான் அந்த அவர்களுடைய உழைப்பு அப்புறம் சுரண்டி இருக்காங்க. அதை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த பட்டியலை காட்டுறான், வியந்து போவீங்க, ஆயிரக்கணக்கான ஏக்கர் குமிச்சு வச்சுட்டு அள்ளி அள்ளி வாரி வாரி வழங்குறான். அப்ப அவன் பெருமிதப்படுறான், நம்ம உழைப்பு வந்து பலருக்கு உதவுன்னு பெருமைப்படுறான், பெருமிதப்படுறான், ஆனாலும் கூட ஏமாற்றப்படுகிறாங்கிற அறிவு இல்லாத மாதிரி அவன் படைக்கப்படுறான். சரி, இது யாருன்னா அப்படி இப்படித்தான் இவங்க இருக்கணும், இப்படித்தான் இவங்க நினைக்கணும் எடுத்துக்கிறணும்னு படைக்கிறாங்க. அரசுக்கு கோரிக்கை வைங்கன்னு சொன்னால் கூட உங்க சமூகத்தின் மேன்மையை சொல்வதிலே ரொம்ப குறியா இருக்கீங்க. தயவு செஞ்சு இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுங்கன்றதுதான் உங்களுடைய வார்த்தையா இருக்கு, எனக்கு நல்லா தெரியுது. இது அரசு இதுக்கு மேலாவது செவி சாய்க்க வேண்டும்ன்றதா உங்களுடைய வார்த்தையா சொல்றேன்னா, எங்களுடைய சமூகத்தினுடைய அந்த உண்மையான வாழ்வியலை சரியாக புரிந்து கொள்ளாத அரசியல் தலைவர்கள், சரி, அரசியல் தலைமைகள் இருக்கிறார்கள் என்கிற வேதனையில் தான் இதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். திரும்ப திரும்ப நீங்க அந்த வரலாறு சொல்றதுனால அந்த வரலாறு முழுமையா கருப்பு கொடி ஏந்தி தங்களுடைய தன்மான உணர்வுக்காக அந்த கோரிக்கை வைத்துக் கொண்டு போராடக்கூடிய அந்த எளிய மக்களுக்கு, உழைக்கும் மக்களுக்கு ஒட்டுமொத்த சமூகமும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகிறோம். நிச்சயமா சார், மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்கிறோம், மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். மிக்க நன்றி சார், ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.